ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரம் த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானுக்கான ரிக்வஸ்ட்டை கேட்டுருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அமேசானில் இருக்கிற ஒரு லிங்கை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வெளியே வந்திருக்கு. நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது பர்டிகுலர் பேஜில் வந்து லோட் ஆகும். இந்த லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பிஸியான பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல்னு கொடுத்துருக்காங்க, எஸ்பிஎஸ். இது வந்து சென்னைக்கான ஒரு வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியராக இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த ஜாப்ஸ் வந்து என்னன்றதை அவங்க கிளியராக இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட அமேசானில் சேல் பண்ணுற ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கொரீஸு, இமெயில்ஸு, சப்போர்ட்ஸு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, மெட்டீரியல் ரிலேட்டடான கொரீஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ டாக்குமெண்டேஷன் ஆஸ் வெல் அஸ் வெர்புலாகவும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமர் கேர் ஜாப் மாதிரி அவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் செல்லர் சப்போர்ட் அசோசியேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு என்ன டெமோ கொடுக்கணும், வீடியோ எடுக்கிறது எப்படின்னு கொடுக்கணும்னா அதுக்கான இது இமேஜஸ் எப்படி அப்லோட் பண்ணுன்றத ஹெல்பிங் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸு, பாசிட்டிவ் ப்ரொஃபஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் கண்டினியூ கான்ட்ரிபியூஷன் ஃபார் த பாசிட்டிவ் டீம் ஒர்க் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டு, இதுக்கப்புறம் ஜென்ரலாக அவங்களுக்கு இருக்கிற ஆல் ஆக்டிவிட்டி சிக்ஸ் சொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்லோடிங்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஹோல்டர் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 0 to 10 இயர்ஸ் வரைக்கும், அதாவது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 24/7 இருக்கும். ஸோ உங்களுக்கான ஷிஃப்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். வீக்லி 2 டேஸ் வந்து ஆஃப் இருக்கும், அதனால் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு 4 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் ட்ரான்சிஷனில் லீவ்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. பேசிக்காக டெஸ்க்டாப் லேப்டாப் யூஸ் பண்ண தெரியணும், எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரியணும், ஸ்பீடு இன்டர்நெட் வந்து அவைலபிலிட்டி இருக்கணும், 100 GB பேக்கப் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கணுன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் சினரியோக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் வீட்டில் வந்து ஒரு அமைதியான இடமும், ஒர்க் சினரியோக்கான வீடியோ கால், அது இல்லாமல் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கான, அதாவது நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுடைய என்வரான்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரீ ரிக்வஸ்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறவங்க இங்கே கீழே இருக்கிற செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்கள், என்னென்ன கிரிட்ஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபுல் நேமு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் என்ன சிட்டிசன் நீங்கள், அட்ரஸ் ஃபார் த காண்டாக்டு, என்ன கரண்ட் அட்ரஸ், என்ன பர்மனெண்ட் அட்ரஸ், இது மாதிரி கொடுத்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன இயர் ஆஃப் பாசிங் நீங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கும், சப்போஸ் இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இல்லை இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறீங்களா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அதர் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இல்லை அதர்ஸ் கொடுத்துட்டு நோன் கொடுத்துருங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டோட அக்கௌண்ட் நம்பரு, பிஎஃப் நம்பர்ஸு, இதெல்லாம் இருக்கும். ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவையும் சிவியும் போட்டு இங்கே இருக்க செக் பாக்ஸ் வந்து படிச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதெல்லாம் சிம்பிளாக, எந்த விதமான அப்போண்ட்டும் ஃபீஸும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கான கால் ஃபர் அவங்க பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த விர்ச்சுவல் அதாவது ஹோம் பேஸ்டு அமேசான் ஜாப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வார்த்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.